இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். வாட் இஸ் மீன் பை எக்ஸப்ஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன், தென் அந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த டியூட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை எக்ஸப்ஷன்? An exception is an error that occurs during the execution of the program. It is also called as runtime error. So exception ங்கிறது ஒரு type of error தான். நம்ம ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் டைமில் தான் இந்த எரர் வந்து நமக்கு அக்செப்ட் ஆகும். எரர்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று ரன் டைம் எரர், தென் இன்னொன்று வந்து லாஜிக்கல் எரர். நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது எரர்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக டீபக் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த எரர்ஸை வந்து நம்ம எலிமினேட்டும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரருங்கிறது அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்ஸ் பண்ணும்போதே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத. இது எக்ஸிக்யூட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன லைன்ஸில் எரர் இருக்குது அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கோம், ஒரு கீவேர்டை தேவையில்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், தென் ஏதாவது சிம்பிள்ஸ் கோலன் கமா ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து மிஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோம், தென் இன்டென்டேஷன் எரர்ஸ் வரும். இன்கரெக்ட் இன்டென்டேஷன் கொடுத்துருந்தா எரர் வரும். தென் ஏதாவது பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பட் அதை எம்டியாக விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வந்து நமக்கு சின்டாக்ஸ் எரரில் அந்த அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணும்போதே பார்ஸ் ஆகி நமக்கு எரர் ரிப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இஃப் ஏ லெஸ் தேன் பின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இஃப் ஸ்டேட் பண்ணால் கண்டிப்பாக பைத்தானில் கோலனில் தான் எண்ட் ஆகணும், பட் இங்கே கோலன் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணும்போதே பார்ஸ் ஆகி அதோட எரர் வந்து லைன் பை லைனாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தென் லாஜிக்கல் எரர்ஸ். ஸோ லாஜிக்கல் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் பார்க்கும்போது எந்த எரரும் இல்லாத மாதிரி இருக்கும், பட் லாஜிக்கலி அந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக ஒரு தப்பு வரும். இதை வந்து நம்ம ரன் பண்ணும்போதோ இல்லை ரீட் பண்ணும்போதோ பெருசாக ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது, பட் இந்த ரன் பண்ணி அவுட்புட்டில் பார்க்கும்போது இன்கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் லாஜிக்கல் எரராக தான் இருக்கும். ஸோ ஏதாவது வேரியபிள் நேம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் பட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், தென் இன்டென்டேஷனில் எரர் இருக்கலாம், தென் இண்டீஜருக்கு பதிலாக வேற ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் எரர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லாஜிக். ஸோ இதில் நான் ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ ரிப்பீட்டடாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும், பட் ரிப்பீட்டடாக மல்டிப்ளை பண்ணுற இடத்துல நான் இங்கே ஃபேக்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபேக்ட்டுங்கிற வேரியபிளில் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஜீரோவாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். பட் இந்த ப்ரோக்ராமை பார்ஸ் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமில் எந்த எரரும் இருக்காது. ஸோ நமக்கு எரர் ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம ரன் பண்ண முடியும். பட் ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்து தப்பாக தான் கிடைக்கும். இதுதான் லாஜிக்கல் எரர். இந்த இடத்துல ஃபேக்ட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு தான் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ தட் ஒவ்வொரு டைமும் நம்ம ஐயை மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் இன்ட்டு அந்த நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை ஆனால் தான் நமக்கு ஃபேக்டோரியலோட கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் லாஜிக்கல் எரர். தென் தேர்ட் ஒன் வந்து ரன் டைம் எரர், அதுதான் எக்ஸப்ஷன். அண்ட் எக்ஸப்ஷன் இஸ் அன் எரர் தட் அக்கர்ஸ் டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம், அதை ரன் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் கிடைக்குதுன்னா அதுதான் எக்ஸப்ஷன் ஆர் ரன் டைம் எரர். எக்ஸாம்பிள் டிவிஷன் பை ஜீரோ. எந்த ஒரு வேரியபிளையுமே நம்ம ஜீரோவால டிவைட் பண்ண முடியாது. நார்மலாக ஜீரோவால டிவைட் பண்ணும்போது நமக்கு இன்ஃபைனிட்டி கிடைக்கும், அது சிஸ்டமில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது இன்ஃபைனிட்டியை. ஸோ அது ஒரு ரன் டைம் எரர். ஸோ அதில் எந்த சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸும் இருக்காது, அதனால் ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போதோ இல்லை பார்சிங் பண்ணும்போதோ நமக்கு எரரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ரன் டைமில் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து அரைஸ் ஆகும், அதுதான் ரன் டைம் எரர் ஆர் எக்ஸப்ஷன். தென் பெர்ஃபார்மிங் அண்ட் ஆப்ரேஷன் ஆன் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ். ஸோ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா எல்லா டேட்டா டைப்பும் சேம் டைப்பில் இருக்கணும். ஒரு வேரியபிள் ஒரு டேட்டா டைப்லையும் இன்னொரு வேரியபிள் அதர் டேட்டா டைப்லையும் இருந்து அதில் நம்ம ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ரன் டைம் எரர்ஸ் அக்கர் ஆகலாம். தென் யூஸிங் அண்ட் ஐடென்டிஃபையர் விச் ஹேஸ் நாட் பீன் டிஃபைன். ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அது எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே ரன் டைம் எரர்ஸ். தென் ட்ரைங் டு ஆக்சஸ் எ ஃபைல் விச் டசின் எக்ஸிஸ்ட். அப்படி ஒரு ஃபைலே இருக்காது, பட் அந்த ஃபைலை போய் நம்ம ரீட் மோட்ல இல்லை அப்பன் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு இருப்போம், இது ஒரு ரன் டைம் எரர். ஸோ ரன் டைம் எரருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல பிரிண்ட்
டென் டிவைடட் பை ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டென் பை ஜீரோ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண முடியாது, இன்ஃபைனிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ டிவிஷன் எரர் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் நமக்கு அக்கர் ஆகும். இன்டீஜர் டிவிஷன் ஆர் மாடுலோ டிவிஷன் பை ஜீரோ, ஜீரோவால டிவைட் பண்ண முடியாது, அதுதான் ஜீரோ டிவிஷன் எரர். இப்படி நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் அரைஸ் ஆகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை தான் பிகோசின்ல கேட்பாங்க. த சிம்பிளஸ்ட் வே டு ஹேண்டில் எக்ஸப்ஷன்ஸ் இஸ் வித் ட்ரை எக்ஸப்ட் பிளாக். ஸோ ஒரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை எக்ஸப்ட் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் தட் ஆர் காட் இன் ட்ரை பிளாக் ஆர் ஹேண்டில் இன் எக்ஸப்ட் பிளாக். ஸோ ட்ரை பிளாக் எக்ஸப்ட் பிளாக்னு ரெண்டு பார்ட் இருக்கு. ட்ரை பிளாக்ல தான் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். ஸோ அதை கேட்ச் பண்ணி எக்ஸப்ட் பிளாக்ல அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது சம் எரர் மெசேஜஸ் மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரைன்னு ஒரு பிளாக் இருக்கும், எக்ஸப்ஷன் ஒரு பிளாக் இருக்கும். ட்ரை பிளாக்ல தான் எக்ஸப்ஷன் மே அக்கர், எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகலாம். அதை கேட்ச் பண்ணி நம்ம எக்ஸப்ட் பிளாக்ல ஹேண்டில் பண்ணணும். தென் இதை தவிர ரைஸ் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு, ரைஸ் த எக்ஸப்ஷன். ஸோ ட்ரை பிளாக்ல அக்கர் ஆகிற அந்த எக்ஸப்ஷனை ஒரு பவர் கொடுத்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ரைஸ் த எக்ஸப்ஷன். தென் எக்ஸப்ட் பிளாக்ல அந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் ஆகும். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கோட சிண்டாக்ஸ். ஸோ ட்ரைன்னு ஒரு கீவேர்ட் இருக்கும், எக்ஸப்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்கும், ட்ரைல கோலன், அதுக்கு கீழே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் நமக்கு எக்ஸப்ஷன் வந்து அரைஸ் ஆகும். தென் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பிளாக் முடிக்கும் போது, தென் அதுக்கு கீழே எக்ஸப்ட் பிளாக் எக்ஸப்ட் ஸ்பேஸ் விட்டு என்ன எக்ஸப்ஷன் மேலே அரைஸ் ஆகிருக்குமோ அது ரிலேட்டடாக நம்ம எரர் நேம்ஸ் இங்கே கொடுக்கலாம். இந்த எரர் நேம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். தென் அதுக்கு கீழே எக்ஸப்ட் பிளாக்ல ஹேண்ட்லர் கோட், மேலே அரைஸ் ஆன அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன கோடு வேணுமோ அதை அந்த எக்ஸப்ட் பிளாக்குள்ள கொடுத்துக்கலாம். தென் இன்டென்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ட்ரை பிளாக்குள்ளேயும் இன்டென்டேஷன் இருக்கு, எக்ஸப்ட் பிளாக்குள்ளேயும் இன்டென்டேஷன் இருக்கு. அப்போ ஒரு ஃபோர் ஸ்பேசஸ் தள்ளி தான் உள்ள வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கோட சின்டாக்ஸ். இப்போ அந்த ட்ரை ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த ட்ரை கிளாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்போ ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ல முதல்ல ட்ரை பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ட்ரை பிளாக்ல தான் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இஃப் நோ எக்ஸப்ஷன் அக்கர்ஸ், ஒருவேளை ட்ரை பிளாக் எக்ஸப்ஷனே அக்கர் ஆகலை அப்படின்னா அங்கே எந்த எரரும் இல்லை. ஸோ எக்ஸப்ட் பிளாக் வந்து இப்போ ஸ்கிப் ஆயிரும் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ட்ரை ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினிஷ்டு ஃபினிஷ்ட் ஆகிரும். அவ்வளோதான், ட்ரையோடையே ஃபினிஷ்ட் ஆகிரும். எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகலை அப்படின்னா எக்ஸப்ட் பிளாக்கு போகாது, ஸ்கிப் பண்ணிரும். தென் இஃப் அன் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ட்ரை கிளாஸ், ட்ரை பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் இஸ் ஸ்கிப்டு. எக்ஸப்ஷன் எந்த லைன்ல அக்கர் ஆகுதோ அந்த லைனுக்கு அப்புறமா ட்ரை பிளாக்ல இருக்கிற ரிமைனிங் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். தென் இஃப் இட்ஸ் டைப் மேட்சஸ் த எக்ஸப்ஷன் நேம்டு ஆஃப்டர் த எக்ஸப்ட் கீவேர்ட். ஸோ எப்போ நமக்கு ட்ரை பிளாக்ல எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுதோ அதுக்கு பேலன்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற ரிமைனிங் லைன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ எக்ஸப்ட் பிளாக்குக்கு வந்துடணும். எக்ஸப்ட் பிளாக் பக்கத்தில் எக்ஸப்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்கும், அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் நேம் இருக்கும். அந்த எரர் நேமையும் ட்ரை பிளாக்ல அக்கரான அந்த எக்ஸப்ஷனோட நேமையும் நம்ம இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னா இப்போ கரஸ்பாண்டிங் எக்ஸப்ட் கிளாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். And then execution continues after the try statement. Try statement க்கு அப்புறமா இருக்கிற அந்த except statement ல தான் இப்போ execution continue பண்ணணும். If an exception occurs which does not match the exception named in the except class. இப்போ try block ல exception occur ஆயிருக்கும் but except class ல அது எந்த exception error உடையும் match ஆகல அப்படின்னா it is passed on to outer try statements. So try statement விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா எக்ஸப்ட் பிளாக்ல வந்து அது மேட்ச் ஆகாது. எந்த எக்ஸப்ட் பிளாக்லையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா ட்ரை பிளாக்ல இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்போ எக்ஸப்ட் பிளாக்ல எதுவுமே இருக்காது ரன் பண்றதுக்கு. ஸோ இஃப் நோ ஹேண்ட்லர் இஸ் ஃபவுண்ட் இட் இஸ் அன் அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப்ஸ் வித் அ மெசேஜ். அப்போ அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு ஹேண்டர் கோட் அங்கே இல்லை. ஸோ அந்த எக்ஸப்ஷனுக்கு பேர் வந்து அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன். ஸோ நம்ம ஒரு எரர் மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன் வந்து அந்த லைனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் கமா ஜீரோன்னு பேரான்சிஸ் குள்ள எடுத்திருக்கேன்.
அப்போ ஒரு பேரான்சிஸ் குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட் பண்ணி பைத்தான்ல கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டியூபிள். அப்ப நான் இங்க வந்து டியூபிள் அசைன்மெண்ட் எடுத்திருக்கேன். எக்ஸ் கமா ஒய்ங்கிறது ஒரு டியூபிள், ஃபைவ் கமா ஜீரோங்கிறதும் ஒரு டியூபிள். இப்படி கொடுத்தனா டியூபிள் அசைன்மெண்ட்ல ஃபைவ் எக்ஸ்லயும் ஜீரோ ஒய்லயும் போய் அசைன் ஆயிருக்கும். அப்போ எக்ஸ்ல ஃபைவ் இருக்கு, ஒய்ல ஜீரோ இருக்கு. நான் இப்ப ட்ரை பிளாக் எழுதுறேன், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய். அப்போ ஃபைவ் டிவைடட் பை ஜீரோ பாத்தீங்கன்னா ஜீரோ டிவிஷன் எரர் தான் அக்கர் ஆகும், ஜீரோவால டிவைட் பண்ண முடியாது. தென் நான் ஒரு எக்ஸப்ட் பிளாக் எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸப்ட்ங்கிறது கீவேர்ட், தென் அந்த எரர் நேம் கொடுக்கணும். எரர் நேம் பாத்தீங்கன்னா ஜீரோ டிவிஷன் எரர், அங்க ஜீரோவால தான் டிவைட் பண்ண போறோம், அதனால நான் ஜீரோ டிவிஷன் எரர் கொடுத்துருக்கேன். ட்ரை பிளாக்லையும் முடிக்கும் போது கோலன்ல தான் முடிக்கணும், எக்ஸப்ட் பிளாக்லையும் முடிக்கும் போது கோலன்ல தான் முடிக்கணும். தென் இந்த ஜீரோ டிவிஷன் எரர்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா கேப்ஸ்ல தான் இருக்கணும். எந்த எரர் நேம் கொடுத்தாலும் அதுல எத்தனை வேர்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட் லெட்டர்ல தான் இருக்கணும். அப்ப ஜீரோல இசட் கேபிட்டல், டிவிஷன்ல டி கேபிட்டல், எரர்ல இ கேபிட்டல். ஜீரோ டிவிஷன் எரர் இங்க நான் ஹேண்ட்லர் கோடு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிவைட் பை ஜீரோ அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்ப ஜீரோவால டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு எரர் மெசேஜ் நீங்க இதுல டைப் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல அந்த எக்ஸப்ஷன் அக்கர் ஆன உடனே எக்ஸப்ட் பிளாக் வரும். எக்ஸப்ட் பிளாக்ல வந்து எரர் நேமோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். பாத்தீங்கன்னா ஜீரோ டிவிஷன் எரர் தான் அங்க அக்கர் ஆயிருக்கும். அப்ப அந்த எரர் நேமோட இப்ப மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஹேண்ட்லர் கோட் எக்ஸிக்யூட் ஆகி இங்க நம்ம என்ன பிரிண்ட்ல கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் ஒரு எக்ஸப்ஷன் வந்து ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ல ஹேண்டில் பண்ணணும். தென் ஏ ட்ரை ஸ்டேட்மெண்ட் மே ஹவ் மோர் தேன் ஒன் எக்ஸப்ட் பிளாக். ஸோ ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் பிளாக் மோர் தேன் ஒன் இருக்கலாம், அப்போ ரெண்டு மூணு எக்ஸப்ட் பிளாக்கும் இருக்கலாம். டு ஸ்பெசிஃபை ஹேண்ட்லர்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் எக்ஸப்ஷன்ஸ், ஸோ நிறைய எக்ஸப்ஷன்ஸ் அக்கர் ஆகும்போது நம்ம மோர் தேன் ஒன் ஹேண்ட்லர் பிளாக் எழுதுறதுக்கு டிஃபரெண்ட் எக்ஸப்ட் பிளாக்ஸ் வந்து எழுதலாம். இஃப் அன் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் பைத்தான் வில் செக் ஈச் எக்ஸப்ட் பிளாக் ஃப்ரம் டாப் டவுன் டு சி இஃப் த எக்ஸப்ஷன் டைப் மேட்சஸ். அப்படி மோர் தேன் ஒன் எக்ஸப்ட் பிளாக் இருக்கும்போது பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரை பிளாக்ல அக்கரான அந்த எரருக்கு டாப்ல இருந்து ஒவ்வொரு எக்ஸப்ட் பிளாக்கையா மேட்ச் பண்ணிட்டே வரும். எந்த எக்ஸப்ட் பிளாக்ல எரர் நேம் மேட்ச் ஆகுதோ கரஸ்பாண்டிங் ஹேண்ட்லர் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எக்ஸப்ட் பிளாக்ல எரர் நேம் கொடுக்கும்போது எரர் நேம் ஒன், எரர் நேம் டூ இந்த மாதிரி செப்பரேட்டடா கொடுத்துக்கணும். அந்த எரர் நேம் ஒன்ல நம்ம எரரோட நேம் என்னதோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸோ நான் இப்போ ட்ரை பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை அதுக்கப்புறம் ஒரு கோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நம்பரை இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டிவைடன், ஸோ ப்ளீஸ் என்டர் த டிவைடன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஆகும், பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த டிவைடன் அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஒரு நம்பர் கொடுக்கணும், அதை இன்புட்டாக கெட் பண்ணி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி டிவைடன் அப்படிங்கிற வேரியபிளை கொண்டு அசைன் பண்ணிடும். நெக்ஸ்ட் நான் டிவைசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இன்புட் கெட் பண்ணியிருக்கேன், ஸோ அதுவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெண்டாவது ஒரு நம்பர் கொடுக்கணும், அதை கெட் பண்ணி டிவைசருங்கிற வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ டிவைடன் அப்படின்னா எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதுதான் டிவைடன். டிவைசர் அப்படின்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அது டிவைசர். மேல இருக்கிறது டிவைடன், கீழே இருக்கிறது டிவைசர். நான் இங்கே டென்னும் டூவும் கொடுத்துருக்கேன். ஸோ டென் பை டூ நமக்கு ஆன்சரே கிடைச்சிரும், பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கிடைச்சிருக்கு. ஏன் அது அப்படி கிடைச்சிருக்குன்னா நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டிவைட் பண்ணுறேன், பெர்சன்டேஜ் டி ஒரு ஸ்லாஷ் பெர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருக்கேன். அப்போ பெர்சன்டேஜ் டி டிவிஷன் பெர்சன்டேஜ் டி விச் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் வந்து நமக்கு ஃப்ளோட்ல கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து டிவைடன், ரெண்டாவது இருக்கிறது டிவைசர், மூணாவது இருக்கிறது டிவைடன் ஸ்லாஷ் டிவைசர் அதோட ரிசல்ட். ஸோ மூணுக்குமே நான் இங்கே வேரியபிளை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம டென்னை டுவால டிவைட் பண்ணும்போது எந்த எரரும் அக்கர் ஆகாது. ஸோ நமக்கு அவுட்புட் அப்படியே கிடைக்கும், இதுதான் சக்ஸஸ்ஃபுல். ஒருவேளை இப்போ எரர் வந்துச்சுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவைசரில் ஜீரோன்னு டைப் பண்ணியிருக்கேன் இன்புட்டில், அப்போ நமக்கு டென் பை ஜீரோன்னு கிடைக்கும். டென் பை ஜீரோங்கிறது நமக்கு ஜீரோ டிவிஷன் எரர் அக்கர் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸப்ட் பிளாக்ல ஜீரோ டிவிஷன் எரர் இங்கே எழுதியிருக்கோம், எக்ஸப்ட் ஸ்பேஸ் விட்டு ஜீரோ டிவிஷன் எரர் தென் ஒரு கோலன். நான் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி த டிவைசர் மே நாட் பி ஜீரோ அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜை கொடுத்துருக்கேன். இதுதான் இப்போ ஹேண்ட்லர் கோட் ஃபார் ஜீரோ டிவிஷன் எரர். அப்போ எப்போ நம்ம டிவைசரில் ஜீரோ கொடுக்குறோமோ
டிவைட் ஆகாது, ஜீரோ டிவிஷன் எரர் தான் அக்கர் ஆகும். அப்போ இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல தான் மேட்ச் ஆகுது. பட் பைத்தான் எப்படி செக் பண்ணா, டாப் டவுன் ஆர்டர்ல தான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ எரர் எக்ஸெப்ட் பிளாக்ல செக் பண்ணிக்கும், அது மேட்ச் ஆயிருக்காது. தென் செகண்ட் எக்ஸெப்ட் பிளாக் வரும், ஜீரோ டிவிஷன் எரர், இங்கே தான் மேட்ச் ஆகும். இந்த ஜீரோ டிவிஷன் எரர் இந்த பிளாக்ல இருக்கிற ஹேண்ட்லர் கோடு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட்ல த டிவைசர் மே நாட் பி ஜீரோங்கிறது தான் ரிட்டர்ன் ஆகும். இது ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பட் பார்த்தீங்கன்னா டிவைட் பை ஜீரோ, ஜீரோ டிவிஷன் எரர். தென் வேல்யூ எரர் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, த டிவைசர் அண்ட் டிவைடன் ஹாவ் டு பி நம்பர்ஸ். ஸோ நம்ம டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ ரெண்டுமே நம்பராக தான் இருக்கணும். நம்பர் இல்லாமல் வேற ஏதாவது ஆல்பபெட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுதான் வேல்யூ எரர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் என்டர் த டிவைடன்ல எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், தென் டிவைசர்ல ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது நம்பர் கிடையாது, அப்போ இது வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரர் தான் அக்கர் ஆகும். ஸோ வேல்யூ எரர் அக்கர் ஆகும்போது இந்த எக்ஸெப்ட் பிளாக்லேயே மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு இப்போ அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். த டிவைசர் அண்ட் டிவைடன் ஹாவ் டு பி நம்பர்ஸ், ரெண்டுமே நம்பர்ஸ்ல தான் இருக்கணும். வேற வேல்யூஸ் கொடுக்கும்போது வேல்யூ எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எக்ஸெப்ட் பிளாக் வந்து மேட்ச் ஆகி அதில் கொடுத்துருக்கிற ஹேண்ட்லர் கோடு வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ நம்ம இப்போ ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே இதில் ட்ரையில் மோர் தேன் ஒன் எக்ஸெப்ட் பிளாக் இருந்தால் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைசிங் எக்ஸப்ஷன். ஸோ ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இட் இனிஷியேட்ஸ் எ நியூ எக்ஸப்ஷன். ஆல்ரெடி ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும், அந்த எக்ஸப்ஷனுக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை இன்னும் பவரா த்ரோ பண்ணும், அதுதான் ரைசிங் த எக்ஸப்ஷன். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் இட் கிரியேட்ஸ் அன் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட், அந்த எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். தென் இமீடியட்லி லீவ் த எக்ஸப்ஷன் சீக்வன்ஸ் டு சர்ச் த என்க்ளோசிங் ட்ரை ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் மேட்சிங் எ எக்ஸப்ட் கிளாஸ். ஸோ ரைசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இமீடியட்டா நம்ம ட்ரை பிளாக்ல இருந்து வெளியே வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கா மேட்ச் ஆகுற மாதிரி எக்ஸெப்ட் பிளாக் இருக்கான்னு உடனே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் எக்ஸெப்ட் பிளாக் கிடைச்ச உடனே இமீடியட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் ரைசிங் த எக்ஸப்ஷன். ஒரு சின்ன பவர் மாதிரி அதுக்கு கிடைச்சு இந்த எக்ஸப்ஷன் வந்து ஸ்பீடா ஹேண்டில் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் ரைசிங். இதுக்கு கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ், அதுக்கப்புறம் அந்த எக்ஸப்ஷனோட நேம். ஸோ எரர் நேம் கொடுத்தா போதும், அந்த எக்ஸப்ஷன் வந்து இப்போ ரைஸ் ஆயிரும். அண்ட் ட்ரை பிளாக் ட்ரை, அதுக்கப்புறம் ஒரு கோலன், தென் இப்போ இங்கே எக்ஸப்ஷன் அக்கர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ரைஸ் பண்ணுறேன். அப்போ ரைஸ், அதுக்கப்புறம் அந்த எரரோட நேம். இப்போ ஜீரோ டிவிஷன் எரர் அப்படின்னா ரைஸ் ஜீரோ டிவிஷன் எரர். என்ன எக்ஸப்ஷன் ட்ரை பிளாக்ல அக்கர் ஆயிருக்கோ அதை தான் நம்ம ரைஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் எக்ஸப்ட் பிளாக், அதில் போய் அந்த எரர் நேம் மேட்ச் ஆகி இமீடியட்டாக அந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் ஆகி நமக்கு என்ன ஹேண்ட்லர் கோடு கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். இமீடியட்டாக அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ரைஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். அப்போ இந்த டியூட்டோரியலில் எரர்ஸ் அப்படின்னா என்ன, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர், தென் அதில் ரன் டைம் எரர் ஆர் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன, தென் அந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் ட்ரை எக்ஸெப்ட் பிளாக், அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம்.